இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக அமைச்சர் சந்திர பிரியங்கா கூறியுள்ளார். காரைக்கால் ஔவையார் அரசு மகளிர் கல்லூரி 51வது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது. இயற்பியல் துறை தலைவர் கல்யாணசுந்தரம் வரவேற்றார். கல்லூரி முதல்வர் பாலாஜி ஆண்டறிக்கை வாசித்தார். இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாக தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அமைச்சர் சந்திர பிரியங்கா குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்து பேசுகையில், காரைக்காலில் பல்வேறு கட்சிகள் இருந்து வருகிறது. இருப்பினும் காரைக்காலில் முன்னேற்றத்திற்காக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து காரைக்காலின் வளர்ச்சிக்கு பாடுபடுவதாகவும், பெண் பிள்ளைகள் நன்கு படித்து அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னேற்றம் அடைந்து உள்ளனர் என்றும், இன்று படிக்கும் மாணவர்கள் நாளை 10 பேரை வேலை வாங்கும் உயர்ந்த பதவிக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும், மாணவர்கள் வளர்ச்சிப் பாதைக்கு செல்ல வேண்டும் என்றும் கூறினார். மேலும் இதனைத் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு அமைச்சர் சந்திர பிரியங்கா பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பின்னர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் பேராசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.